தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அறுபது கோடி ரூபாய் நிதியுடன் கூடுதலாக ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஒரு உயிர் பலி கூட ஏற்படாத அளவிற்கு மாநில அரசு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஒரு சவாலாக எடுத்து மாநில அரசு செயல்பட்டு வருவதாகவும் முழுமையாக இந்த வைரஸை ஒழிக்கும் முறை தங்களது பணி தொடரும் என்றும் அவர் கூறினார் ஆறு முறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி அதில் தெரிவித்த அறிவுரைகளுக்கு இணங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளும் அலுவலர்களும் பணியாளர்களும் முழுவீச்சில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததற்கு இணங்க நேற்று காலை தொடங்கி இன்று அதிகாலை ஐந்து மணி வரையிலும் நடைபெற்ற சுய ஊரடங்கு தமிழகத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றதாக கூறிய அவர் இதற்கு முழு அளவில் ஒத்துழைப்பு தந்த மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் சிகிச்சைகளுக்காக கூடுதல் அரசு மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் வென்டிலேட்டர் உள்ளிட்ட வசதிகள் ஆகியவை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தனியார் மருத்துவமனைகளில் சுமார் எழுநூற்று ஐம்பது படுக்கைகளை தனியாக பிரித்து சிறப்பு வார்டுகள் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் கொரோனா அச்சம் குறித்து தவறான பிரச்சாரம் செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களுக்கு பாதிப்பு இருந்தால் அது தொடர்பான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு வந்தவர்கள் தனிமைப்படுத்தப்படுவதுடன் அவரோடு தொடர்பு கொண்டவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் கூறினார் மாநிலத்தில் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் மளிகை கடை காய்கறி பழங்கள் விற்கும் நிலையங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் இங்கு அதிக மக்கள் கூடாமல் பார்த்துக் கொள்ள என்றும் முதலமைச்சர் கூறினார் நூறு ஆண்டுகளில் சந்திக்காத பெரும் சவாலாக இந்த கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதால் சுய தனிமை அவசியம் என்றும் அதற்கு மக்களின் முழு ஆதரவு தேவை எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் நோய் முழு வீச்சில் ஈடுபட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் இது குறித்து எதிர்க்கட்சியினர் கேட்ட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தாமும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் தேவையான விளக்கங்களை விரிவாக தெரிவித்த நிலையிலும் திடீரென அவர்கள் ஏன் அவை நடவடிக்கைகளை புறக்கணித்தார்கள் என்று தெரியவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் முன்னதாக பேரவையில் விதி நூற்று பத்தின் கீழ் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன்துறையின் கீழ் இயங்கி வரும் பள்ளிகளில் தங்கிப் படிக்கும் மாணவர்களின் மாதாந்திர உணவு கட்டணம் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாகவும் கல்லூரியில் தங்கிப் படிக்கும் மாணவர்களின் விடுதி கட்டணம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்து நூறு ரூபாயாகவும் வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதே போன்று இந்த துறையின் கீழ் செயல்படும் ஆயிரத்து முன்னூற்றி ஒரு விடுதிகளுக்கு டிடிஹெச் இணைப்புடன் கூடிய தொலைக்காட்சி பெட்டி வழங்குவதற்காக ஐந்து கோடியே முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் மேலும் குற்ற வழக்கு தொடர்புடைய துறை மற்றும் சட்ட கல்வி இயக்குநரகங்களுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த கட்டடம் கட்ட முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் இதனிடையே திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் இன்று பேரவை நடவடிக்கைகளில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர் இது தொடர்பாக பேரவைத் தலைவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அனுப்பியுள்ள கடிதத்தில் கொரோனா வைரஸ் தீவிரவத்தை கருத்தில் கொண்டு பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க என்று தாங்கள் விடுத்த வேண்டுகோள் ஏற்கப்படாததாலும் அவரவர் தொகுதிக்கு சென்று மக்களிடம் உள்ள அச்சத்தை போக்க வேண்டும் என்ற நிலை இருப்பதாலும் தாங்கள் பேரவையின் இந்த கூட்டத்தொடர் முழுவதையும் புறக்கணித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தாா் இந்நிலையில் நாளை முதல் வருகிற முப்பத்தி ஒராம் தேதி வரை எடுத்துக் கொள்ளவிருக்கும் மானிய கோரிக்கைகள் அனைத்தும் நாளையே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று பேரவைத் தலைவர் தனபால் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட அவர் இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாகவும் நாளைய தினமே அரசினர் சட்ட முன்வடிவுகள் இருந்தால் அவையும் ஆய்வு செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றார் இது தவிர ஏனைய அரசினர் அலுவலர்களும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்த பேரவைத் தலைவர் நாளை பேரவையில் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டார்